72 சுகாதார தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு இன்றைய தினம் காலை 6:30 முதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன. பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு வழங்கப்படுவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து குறித்த நடவடிக்கையை அவர்கள் கைவிட்டுள்ளனர். இதையடுத்து நிதியமைச்சருடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக கடந்த 13 மீண்டும் 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். அன்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது தீர்மானம் எட்டப்படாத நிலையில் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்து நேற்றைய தினமும் குறித்த 72 சங்கங்களும் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தன. இதனையடுத்து வருகின்ற திங்கட்கிழமை அதாவது 19 சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. இதன்படி தமது கொடுப்பனவுகளில் உள்ள முரண்பாடுகள் தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பு இன்றைய தினம் காலை 6:30 முதல் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 72 சுகாதார தொழிற்சங்கங்களும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.